வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு. தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரம் மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக வைகோ கண்டனம். கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய உதகை நீதிமன்றம் அனுமதி. ஆய்வு செய்வதை வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவு. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரம். போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயி குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிப்பு. மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. திமுக அதிமுக உள்ளிட்ட 10 அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், முதல் 2 ஆண்டுகளில் நிதி அமைச்சராக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என பாராட்டு தெரிவித்தார். கலைஞரின் தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சியால் இந்தியாவிலேயே ஐடி தொழில் புரட்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், 1996 கணினி வாசலை திறந்தவர் கலைஞர் கருணாநிதி என தெரிவித்தார். கால் நூற்றாண்டுக்கு முன்பே வருங்காலம் என்பது கணினியின் காலம், தொழில்நுட்ப காலம் என கணித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் 1996 2001 காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால் தான் இந்தியாவோட ஐடி தொழில் புரட்சியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழுது. தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த வேண்டும், உலகத்தின் மனிதவள தலைமையகமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என தனக்கு 2 கனவுகள் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஐடி துறையின் வளர்ச்சியும் மாற்றமும் தான் திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என குறிப்பிட்ட முதலமைச்சர், அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பொது தனியார் கூட்டு முறையில தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டோம். அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது. அதில் முக்கியமான துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது. தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எந்த வகையான முன்னேற்றத்தை அடைகிறதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ராமேஸ்வர மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி 2 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களில் 20 பேர் 5 ஆண்டு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர். 3 பேரில் 2 பேருக்கு 6 மாதம் 1 பேருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேபோல் 2 மாதங்களுக்கு முன்பு 1 மீனவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இலங்கை மற்றும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து விசைப்படகு மீனவ சங்கத்தினர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தின் ஒரு பகுதியாக 23-24ஆம் தேதிகளில் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க விசைப்படகு மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவிற்கு விசை படகுகளை இயக்க மாட்டோம் எனவும் மீனவர் சங்கங்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழாவை தமிழக மீனவர்கள் புறக்கணித்து இருப்பதையும் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதையும் ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் 3076 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் MK Stalin பிரதமர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளதோடு பிரதமருக்கு 9 கடிதங்களும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு 35 கடிதங்களும் எழுதியுள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் சிங்கள அரசுக்கு உரிய முறையில் அழுத்தம் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிப்பதோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ள மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட கருவிகளை மீட்க வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கொடநாடு பங்களாவை நிபுணர் குழு ஆய்வு செய்ய உதகை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் வாளையார் மனோஜ் மட்டும் ஆஜரானார். அப்போது சம்பவம் நடந்த இடத்தை தாங்கள் பார்வையிட வேண்டும் என கூறி குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞரான விஜயன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது குற்றம் நடந்த இடத்தை பார்வையிட அனுமதி கோரிய குற்றச்சாட்டப்பட்டோரின் மனுவிற்கு பதில் அளிக்க தமிழ்நாடு அரசு கூடுதல் கால அவகாசம் கோரிய நிலையில் அதற்கு நீதிபதி சம்மதித்துள்ளார். மேலும் விசாரணை அதிகாரிகள் கொடநாடு கொலை கொள்ளை நடந்த இடத்தை ஆய்வு செய்ய அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி CBCID காவல்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் கொண்ட குழு கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதி அளித்தனர். மேலும் தடயங்களை அழிக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் சோதனை நடத்த அனுமதி அளித்துள்ளது. அதேபோல் கொடநாடு பங்களாவில் நடத்தப்படும் சோதனையை முழுமையாக வீடியோ எடுத்து சமர்ப்பிக்கவும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயி சுப்கரன் சிங் குடும்பத்திற்கு பஞ்சாப் முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்துள்ளார். விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தை கடந்த 13ஆம் தேதி தொடங்கினர். பஞ்சாப் ஹரியானா இடையிலான ஷாம்பு எல்லையிலும் கனாரி எல்லையிலும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஒன்றிய அரசுடன் நடத்திய 4வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது ஒன்றிய அமைச்சர்கள் முன்வைத்த யோசனையை தொடர்ந்து கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் போராட்டத்தை விவசாயிகள் நிறுத்தி வைத்தனர். இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். பஞ்சாப் ஹரியானா இடையிலான கானாரி எல்லையில் தடுப்புகளை நோக்கி சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது. காவல்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதில் சுப்கரன் சிங் என்ற 21 வயதான விவசாயி பலியானார். இதைத் தொடர்ந்து போராட்டத்தை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை இன்று மாலை முடிவு செய்வதாகவும் விவசாய சங்க தலைவர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையே போராட்டத்தின் போது பலியான விவசாயி சுப்கரன் சிங் குடும்பத்தினருக்கு 1 கோடி நிவாரண உதவியாக அளிக்கப்படும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது. மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற்றது.
மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் அதிகாரி குழுவினர் நேற்று சென்னை வந்தனர். இதையடுத்து ஆலோசனை கூட்டம் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று காலை ஆலோசனை நடைபெற்றது. மேலும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகும் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் நேரடியாகவும் காணொலியிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுக, அதிமுக, தேமுதிக, பாஜக, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஆகிய 10 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தல் பணி குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவின் 72 மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், 234 தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் முக்கியமான மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர் தேர்வு, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ரோப்கார் திட்ட பணிகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் திட்ட பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ரோப்கார் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். ரோப்கார் வெள்ளோட்டம் என்பது இன்றைக்கு நிறைவுற்ற பிறகு சிறு சிறு பணிகள் முடிவுற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொறுத்தளங்களால் இந்த ரோப்காரை பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பணி வெகு விரைவில் நடைபெறும். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மதுரையில் நடத்த நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை அருகே பனையூரில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து முதல் மாநாட்டை மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பிறந்த நாளான June 22 மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மாநாட்டில் கட்சி கொடி மற்றும் கொள்கைகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை ஆதித்யா L1 முழுமையாக கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா L1 கடந்த ஆண்டு September 2 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. ஆதித்யா விண்கலம் சுமார் 127 நாட்கள் பயணித்து பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 என்னும் இடத்தில் சூரியனை பார்த்தபடி சமீபத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை ஆதித்யா L1 முழுமையாக கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் சூரிய காற்றின் தாக்கத்தை கண்டறிந்துள்ளது. ஆதித்யா விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவி சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை முழுமையாக கண்டறிந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஒழுகூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் அஷ்டபந்தன கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஒழுகூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோவிலின் உள்ளே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கலசத்தில் ஊற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மந்திரங்கள் முழங்க புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். திருவண்ணாமலையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய கையூட்டு பெற்ற நில அளவியரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யானந்தல் கிராமத்தை சேர்ந்த சகாதேவன் என்பவர் தனது சகோதரன் பெயரில் பட்டா மாற்றம் செய்வதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவையர் தீனதயாளன் என்பவரை அணுகியுள்ளார். அப்போது அவர் பட்டா மாற்றம் செய்வதற்காக கையூடாக 12,000 ரூபாய் கேட்டுள்ளார். இது குறித்து சகாதேவன் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் தீனதயாளனை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர். அரூர் அருகே அரசு பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்து சென்ற மூதாட்டியை பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பாதி வழியில் இறக்கிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நவலை கிராமத்தை சேர்ந்த பாஞ்சாலை என்பவர் மாட்டிறைச்சி வாங்கிக் கொண்டு அதை வியாபாரம் செய்வதற்காக அரசு பேருந்தில் ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது பேருந்தின் ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்துனர் ரகு ஆகியோர் அந்த மூதாட்டியை பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மீது இது போன்ற ஆதிக்க சாதியினர் ஏற்படுத்தும் இன்னல்களை தடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆம்பூரில் பணியின் போது பள்ளி விடுதியில் இல்லாத காப்பாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம் பகுதியில் மாற்றுத்திறனாளி வினோத்குமார் என்பவர் விடுதி காப்பாளராக 4 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இரவு கோட்டாட்சியர் அஜிதா பேகம் திடீரென மாணவர்கள் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது விடுதி காப்பாளர் வினோத்குமார் பணியில் இல்லாததாலும் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களிடம் பொறுப்பற்ற நிலையில் பணி செய்த காரணத்தினால் தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் பொதுமக்களிடமிருந்து திருடப்பட்ட 300 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு காவல்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. மதுரையில் பல நாட்களாக பொது இடங்கள் மற்றும் பேருந்து என மக்களிடம் செல்போன் பறித்து சென்றவர்களை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தியதில் 300க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் காவல்துறை ஆணையர் லோகநாதன் IPS வழங்கினார். மேலும் செல்போன் திருட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கடாம்பூர் தனியார் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக பணியாற்றி வரும் பெண்ணிடம் மருத்துவர் நிவேதன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அந்த பெண் தற்கொலை முயற்சி செய்துள்ளதை தொடர்ந்து அவரது பெற்றோர் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மருத்துவர் நிவேதனை தேடி வருகின்றனர். மன்னார்குடி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை செய்ய வந்த விவசாயி மீது லாரி மோதிய விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு மேலப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் நெல் மூட்டைகளை லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநர் லாரியை பின்புறமாக எடுத்த போது அருகில் நின்ற சங்கர் மீது லாரி மோதியதில் பலத்த காயமடைந்த சங்கர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சங்கர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் பதநீர் இறக்கும் தொழிலை செய்யக்கூடாது என காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாக நாடார் மக்கள் பேரவையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதநீர் இறக்கும் தொழிலை செய்யக்கூடாது என காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாக நாடார் மக்கள் பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்து அப்பேரவையின் நிறுவனர் APராஜா அளித்த மனுவில் பனை மற்றும் தென்னை மரங்களில் இருந்து பதநீர் இறக்குவது பனை வெல்லம் தயாரித்து விற்பனை செய்யும் தொழிலை நம்பி ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளனர் என்பதால் தமிழக அரசு பதநீர் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி மற்றும் உரிமம் வழங்கியுள்ளது. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் உயர் அதிகாரிகள் அனுமதி வழங்கினால்தான் பதநீர் இறக்கி விற்பனை செய்ய முடியும், அதனை மீறி பதநீர் இறக்கினால் கடுமையான வழக்கு போடுவோம் என மிரட்டுகின்றனர்.
எனவே பதநீர் இறக்கும் தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் இடையூறு ஏற்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் அவர் வலியுறுத்தினார். ஆம்பூர் அருகே 33 அடி ஸ்ரீ குழந்தை முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கிலி கிராமத்தில் அருள்மிகு குழந்தை முனீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகதி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு முனீஸ்வரர் சிலை மீது புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட முழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வை உத்தரவாதப்படுத்தி அரசாணை வெளியிட வேண்டும், இளநிலை முதுநிலை பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையை வெளியிட வேண்டும், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே வாகனத்தில் கடத்தி வந்த குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். திருவள்ளூர் அடுத்த காக்களூர் பகுதியில் குட்கா பொருட்களை வாகனத்தில் கடத்தி செல்லப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் பின்தொடர்ந்து சென்று வாகனத்தை பிடித்து ஆய்வு செய்த போது வாகனத்தில் இருந்த சுமார் 205 கிலோ மதிப்பிலான பான் மசாலா குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா பொருட்களை கடத்தி சென்ற வாகன ஓட்டுநர் நவீன்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை அகற்றி மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் நாவரசன் கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினார். இதில் காங்கிரஸ், திமுக, மதிமுக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட்டது. மத வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களை நம்புவதை விட எந்திரத்தை நம்புவர்களாக இருக்கிறார்கள். எந்திர வாக்குப்பதிவு முறையினாலே மோசடி செய்து மக்கள் கருத்துக்கு எதிராக அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வருகிற முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தை வாக்குச்சீட்டு முறை கொண்டுவரப்பட வேண்டும், ஈவிஎம் எந்திரம் கொண்டுவரக்கூடாது என்கிற அளவில் தங்களது எதிர்ப்பை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 5,795 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 46,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் சாலையோர பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸின் நிக்ரோஸ் ஓரியண்டல் மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று மபினா என்ற இடத்தின் அருகே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் லாரி நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் உட்பட 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயம் அடைந்த சிலரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு, தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ராமேஸ்வர மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக வைகோ கண்டனம். கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய உதகை நீதிமன்றம் அனுமதி, ஆய்வு செய்வதை வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவு. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரம், போராட்டத்தில் உயிரிழந்த விவசாய குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிப்பு. மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை, திமுக அதிமுக உள்ளிட்ட 10 அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.